அந்த லட்சியத்தை அவட்சேதகம் எதில் இருக்கோ அந்த லட்சியத்தை அவட்சேதகம் இருக்கிற இடத்துக்கு பேர் சமானாதிகரணம். இப்போ நீ குறிக்க போகிறது மாடு, மாடுங்கிறது தான் லட்சியம். லட்சியத்தை எதில் இருக்குது? அந்த மாட்டில் இருக்குது. லட்சியத்தை அவட்சேதகம் மாட்டுத்தன்மை, கோ ஸ்ரீங்கித்தம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீ அதுதான் லட்சணமாக வச்சுட்டு லட்சியத்தை குறிக்கிற. அந்த மாட்டிலேயே சமானாதிகரணமாக இருக்கும்போது ஸ்ருங்கித்வம் லட்சியத்தை அவட்சேதகத்தில் இருக்கணும். லட்சியத்தை அவட்சேதகம்னா மாடு லட்சியம், லட்சியத்தா மாட்டுத்தா கோதா. கோத்தாவோட கோவோட அவச்சே கோதான் கோதா சும்மா சொன்னேன். கோவோட அவட்சேதகம் என்ன? லட்சியத்தை அவட்சேதகம் என்னது? கோத்வம். அந்த கோத்துவத்தில் இருக்கிறது அப்படின்னா சமானாதிகரணம். அதே அதிகரணத்தில் மாடு அங்கே இருக்கு, கொம்பு இங்கே இருக்குன்னு இல்லை, மாட்டில் தான் கொம்பு இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன், லட்சதா அவட்சேதக சமானாதிகரண. லட்சியத்தை அவட்சேதக சமானாதிகரணம்னா நம்ம எந்த லட்சியத்தை பேசிட்டு இருக்கோமோ அதே இடத்துல சமான அதிகரணத்தில் அதே இடத்துல இருக்கிறது, அந்த வரையறையிலேயே இருக்கிறது. அதிகரணம்னா தலம், அந்த தலத்தையே இருக்கிறது. இருக்கு, கொம்பு இருக்கா மாட்டுக்கு? லட்சியத்தை அவட்சேதக சமான அதிகரணத்தில் இருக்கா? இருக்கு. இப்போ லட்சணம் கரெக்டாக போயின்னு இருக்கு. அதிவியாப்தின்னோ சதி. அப்படி இருக்கும்போது சதி அப்படிங்கிறது சப்தமி, அப்படி இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம். அதாவது லட்சியதா அவட்சேதக சமானாதிகரணத்துவே சதி. லட்சியத்தில் லட்சியத்தினால் வரையறுக்கப்பட்டு அதே அதிகரணத்தில் இருக்கும் பொழுது, லட்சியத்தினால் வரையறுக்கப்பட்ட அதே அதிகரணத்தில் இருக்கும் பொழுது அப்படிங்கிறத நான் என்ன சொல்றேன், லட்சியதா அவட்சேதக சமானாதிகரணத்துவே சதி. ஆயிடுச்சா? மாட்டில் கொம்பு இருக்கு, மாட்டை தவிர அலட்சியத்திலையும் போகணும்ல. லட்சியத்துக்கு தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன், அலட்சியத்துக்கு சொல்லலையே. ஆக்கு நன் சமாசத்துக்கு என்ன சொல்றோம், லட்சியத்தை அவட்சேதக அவச்சின பிரதியோகிதாக பேதாதிகரணம். லட்சியதா மாடு, அதனுடைய அவட்சேதகம் லட்சியத்தை அவட்சேதகம் மாடு, லட்சிய லக்ஷ கோத்வம். லட்சியத்தை அவட்சேதக அவச்சின்ன கோத்துவ அவட்சேதக அவச்சின்னன்னா கோத்துவ அவச்சின்ன, கோ அவட்சேதக அவச்சின்ன அப்படின்னா கோத்துவ அவச்சின்ன, கோத்தன்மை கூடிய. அது வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது பிரதியோகிதா, பிரதியோகிதா பிரதியோகியில் இருக்கிறது பிரதியோகிதா, பிரத்தியோகியில் இருக்கிறது பிரத்தியோகிதா. இப்போ அந்த கோத்தன்மை கூடிய பிரத்தியோகிதா எதுல அந்த இன்மையை பார்க்குறோமோ அதுதான் பிரத்தியோகிதா. எதனுடைய இன்மை பார்க்குறோமோ அதுதான் பிரத்தியோகிதா. அப்போ கோ லட்சியதா அவட்சேதக அவச்சின்ன பிரத்தியோகிதாக்க அப்படிம்பாங்க. பிரத்தியோகித்தான்னு சொல்லாமல் பிரத்தியோகிதாக்கன்னு ஏன் வந்தது? ஒன்றும் இல்லை, திருப்பி அந்த கா பிரத்தியம் வந்திருக்கு சமாசத்தில். லட்சியதா அவச்சேதக அவச்சின்னம் யஸ்மின் சா பிரதியோகி பிரத்தியோகிதாக்க அப்படின்னு எஸ்ய சா பிரதியோகி பிரத்தியோகிதா யஸ்மின் எஸ்ய பிரத்தியோகிதா எஸ்ய பிரத்தியோகிதாயாக சா பிரத்தியோகிதா லட்சிய அவச்சேதக அவச்சின்ன பிரத்தியோகிதாக்க. லட்சிய அவச்சேதக அவச்சின்ன பிரதியோகிதாக்க. இது வரைக்கும் திருப்பியும் மாட்டில் தான் வந்திருக்கு. லட்சிய அவச்சேதகம் என்ன? கோத்துவம். கோத்துவ அவச்சின்னம் என்ன? கோ. கோத்துவ அவச்சின்னம் கோ. கோ பிரதியோகிதா பிரத்தியோகிதா பாத்திரம், கோ பாத்திரமா இருக்கு. இன்னும் மாட்டை தவிர வேற எதுலையும் போகலையே அப்படின்னா பேத சமானாதிகரண. அந்த கொம்பு ஸ்ருங்கித்வம் லட்சியத்தை அவச்சேதக அவச்சின்னத்தில்
சமானாதிகரணத்துல சமானாதிகரணத்துல சேத அவசேத பிரத்தியோகிதாவா இருந்துட்டு அது எதுல இன்மை இருக்கு பேத சமானாதிகரணத்துல பேத சமானாதிகரணம் பேதனா வேறுபட்டது வேறுபட்டதோட சமானாதிகரணத்துல விதிக்கரணாவச்சின்ன தர்மாவச்சின்ன விதிக்கரணாவச்சின்ன பேத சமானம் ஓ பேதம் கோத்துவத்தோட பேதம் என்னது அஸ்வத்வம் இல்ல இங்க அவித்வம் மாடு அஜத்வம் ஆடு அவியா இருக்கலாம் அஜமா இருக்கலாம் அஜத்வம் பேதம் என்னது அஜத்வம் அந்த அஜத்துவத்தில் இருக்கிறது சமான அதிகரணத்தில் இருக்கிறது கொம்பு ஃபஸ்ட் என்ன சொன்னோம் லக்ஷ்யதா அவச்சேதக சமானாதிகரணத்துவே சதி லக்ஷ்யத்தில் லக்ஷ்யத்தினால் வரையறுக்கப்பட்ட அதே அதிகரணத்தில் இருந்தது என்னது ஷிருங்கித்வம் மாட்டில் இருந்தது இருந்தது மாத்திரம் இல்லாமல் லக்ஷ்யத்தானால வரையறுக்கப்பட்டதோட கூடியது லக்ஷ்யத்தா அவச்சேதக அவச்சின்ன பிரத்தியோகிதா பாத்திரமா இருக்கு அதோட பேதத்துல இருக்கு சமானாதிகரணத்துல அதனுடைய பேதத்துல சமானாதிகரணம் அதுல இருந்து வேறுபட்டதோட அதிகரணத்துல இருக்கு ஆட்டுல லக்ஷ்யத்தா அவச்சேதக சமானாதிகரணத்துவே சதி மாட்டுல இருந்து லட்சத்தை அவச்சேதக்க அவச்சின்ன பிரத்தியோகிதாக்க பேத சமானாதிகரணம் என்ன சொன்னாங்க ஒண்ணுமே இல்லை அலட்சியம் அப்படின்றத நம்ம சொன்னோம் லட்சியத்வே சதி அலட்சிய விருத்தித்வம் அப்படின்னு போனோமா லட்சியத்தில் இருக்கிற நிலையில் அலட்சியத்திலையும் போறது அதிவியாப்தி அதான அதிவியாப்தி லட்சியத்தில் இருந்து அலட்சியத்திலையும் போறது அதிவியாப்தி அது என்ன சொன்னோம் நம்ம இப்ப தர்க்க பாஷையில லக்ஷ்யதா அவச்சேதக லக்ஷ்யதா அவச்சேதக கோத்துவ கோக்கு கோத்துவ அதோட சமானாதிகரணத்துல லாஜிக்கலா போனோம் அந்த பாஷையை மனப்பாடம் பண்ணு ட்ரை பண்ணக்கூடாது ட்ரை மனப்பாடம் பண்ணவே முடியாது அது மனப்பாடம் பண்றது முட்டாள்தனம் அப்போ லக்ஷ்யதா அவச்சேதக சமானாதிகரணம் கோ தன்மையில இருக்கிறது கொம்பு இருக்கா சிங்கத்துவம் இருக்கா இருக்கு சதி இருக்கும்போது அடுத்தது லக்ஷ்யதா அவச்சேதக அவச்சின்ன பிரத்தியோகிதாக்க லக்ஷ்யதா அவச்சேதக அவச்சின்ன லக்ஷ்யதா என்னது மாடு அதனால வரையறுக்கப்பட்டது மாட்டுத்தன்மை அதனோடு கூடியது மாட்டுத்தன்மை கூடிய பிரத்தியோகிதா பாத்திரம் அதுலேருந்து வேறுபட்டது எந்த மாடு பற்றி பேசிட்டு இருக்குமோ அதனுடைய இன்மை எங்க இருக்கோ அதுல இருந்து வேறுபட்டது பேத பிரதி பேத சமானாதிகரணம் லட்சத அவச்சேதக அவச்சின்ன பேத பிரதியோகிதாக்க பேத சமானாதிகரணம் புரிஞ்சுதா என்ன லட்சணம் சொல்லணும் லட்சத அவச்சேதக சமானாதிகரணத்துவே சதி லட்சத அவச்சேதக அவச்சின்ன பிரத்தியோகிதாக்க ஏன்னா அதோட இன்மை பார்க்க போறோம் நம்ம பேத சமானாதிகரணம் ஓகேயா இதுதான் அவங்க பண்ற கிச்சடி பிரிச்சு காமிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இதோடைய ஃபுல் விளையாட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பஞ்சலக்ஷணி முதலி கிரந்தங்களில் போனோம்னா வியாப்தி பஞ்சகம் சித்தாந்த பஞ்சம் பஞ்ச பஞ்சகம் இதெல்லாம் போனோம்னா பஞ்சலக்ஷணியும் சித்தாந்தம் இதெல்லாம் போனால் வியாப்தினா என்னையா அப்படின்னு கேட்பான் வியாப்தினா சாத்தியாபாவத் விருத்தித்வம் இதான் வியாப்திக்கு லட்சணம் அங்கே கொடுத்துருப்போம் தர்க்க சங்கரத்தில் எடுத்து பார்த்தா சாத்தியாபாவத் விருத்தித்வம் வியாப்தி வியாப்தித்வம் சாத்தியபாவத் விருத்தி வியாப்தி சாத்தியபாவத் விருத்தி வியாப்தி சாத்திய சாத்தியம் உங்களுடைய குறிக்கோள் அபாவம் இன்மை வத் உடையதான சாத்தியபாவத்து விருத்தித்வம் இருத்தல் சாத்தியபாவத்து விருத்தித்வம் இதுதான் வியாப்தி அப்படிமா இதுதான் விருத்தி இதுதான் வியாப்தி அப்படிமா
எத்ர எத்ர தூமஹா எத்ர எத்ர தூமஹா அத்ர அத்ர வன்னிஹி எத்ர எத்ர தூமஹா தத்ர அத்ர வன்னிஹி இதான் வியாப்தி இதை டிஃபைன் பண்ணுறது சாத்யாபாவத் விருத்தித்வம் லட்சியத்தில் நீங்கள் எதை லட்சியம் பண்ணுறீங்களோ அதில் போச்சுன்னா லட்சணம் கரெக்டாக இருக்குது. லட்சியத்தில் போகலன்னா லட்சியம் தோஷம் உள்ளதாக இருக்குது. அது அவ்வப்தி தோஷம். சரி, அலட்சியத்தில் போச்சு அப்படின்னா அலட்சியத்தை போகலை அப்படின்னா லட்சணம் கரெக்டு. லட்சியத்தில் போச்சுன்னா லட்சணம் கரெக்டு, அலட்சியத்தில் போகலன்னாலும் லட்சணம் கரெக்டு. அது மாத்திரம் இல்லை, லட்சியத்தில் போகாது மாத்திரம் இல்லாமல் அலட்சியத்தில் போகாமல் இருக்கணும். அலட்சியத்தில் போகிறது மாத்திரம், போகாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் லட்சியத்தில் போகணும். இதுக்கு பேர் அவங்க கரெக்டான லட்சணம் அப்படிம்பாங்க. இப்போது இந்த சாத்தியாபாவ திருத்தித்வத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட்டு சாத்தியாபாவ திருத்தித்வம்னு ஒரு லட்சணம் எடுப்பாங்க. சாத்தியபாவத் பண்ணால் ஸ்வரூபம் தர்மம் சம்பந்தம் இதில் பிரச்சனை வந்துடும். அதனால என்ன சாத்தியபாவ அப்படின்னா அந்த சாத்தியபாவத்துக்கு விசேஷம் சேர்ப்பாங்க. சாத்தியதாவச்சேதக சம்பந்தாவச்சின்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. சாத்தியதாவச்சேதக சம்பந்தாவச்சின்ன, சாத்தியதாவச்சேதக சம்பந்தாவச்சின்னு போட்டால் லட்சணத்தில் வந்து தோஷம் இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது சாத்தியதா சாத்தியம் எனக்கு என்னது, சாத்தியம் நெருப்பு. பருவத்தோ வண்ணிமா தூ மாத்து, பருவதத்தில் நெருப்பு பார்க்கணும். இப்படி தூமங்கிற ஹேத்து வச்சுண்டு. இப்போ என்ன சொல்லுவான், சாத்தியதா அவச்சேதக சாத்தியத்தினால் வரையறுக்கப்பட்ட சாத்தியவா பூர்த்திகத்துவம் அடிப்பான். சரி, நெருப்பு இருக்குது மலையில், ஆனால் சமையல் ரூமில் நெருப்பு இல்லை, மலையில் இருக்கிற சமையல் ரூமில் நெருப்பு இல்லை அப்படின்னு இன்னொன்று கொண்டுருவான். இல்லை வேற ஏதோ இல்லை, வேற ஏதோ இருக்குது அப்படிம்பான். ஏக்க சக்தி எப்படி துவயம் நாஸ்தி அப்படிமான் நம்ம சொல்லுவான். சாதாரண ஏக்க சக்தி எப்படி துவயம் நாஸ்தி அப்படிங்கிற அந்த தர்க்கம் என்னன்னா, ஏன் அந்த ரூமில் ராமும் குமாரும் இருக்கானா பாரு அப்படின்னா, இப்போ பார்க்குறீங்க ராம் இருக்கான் குமார் இல்லை, நீங்கள் வந்து என்ன சொல்லணும், ராமும் குருவான் குமாரும் இருக்கானா, ராம் இருக்கான் குமார் இல்லைன்னு தானே சொல்ல வந்தீங்க, சொல்லக்கூடாது, தாத்திக்கேன் அப்படி பேசவே கூடாது. ராமும் குமாரும் இருக்கானா, இருக்கானே இல்லையா, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, முடிஞ்சு போச்சு இல்லையா, ஒருத்தன் கூட இல்லையா, ஒருத்தன் இருக்கான், யார், ராம் இருக்கான். அப்ப ஏன் சொல்லல ராமும் குமாரும் இருக்கானான்னு கேட்டேன். நீங்க கேட்டது என்னது, ராமும் குமாரும், ராமும் குமாரும் இல்ல, ஆனா ராம் இருக்கான் இல்ல குமார் இருக்கான். அது அடுத்த கேள்விக்கு பதில், இது கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கணும், அதான் தர்க்கம். ஏக சத்து அபி துவயம் நாஸ்தி அப்படின்மா இந்த தர்க்கத்துக்கு பேரு. ஒருத்தன் இருந்தா கூட ரெண்டு பேரும் இல்லை, ஒன்று இருந்தாக்கணும் ரெண்டு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுவான், சாத்தியாவச்சே சாத்தியதா அவச்சேதக சம்பந்தம் அவச்சின்ன. அந்த என்ன சம்பந்தத்தில் இருக்கும், சயோக சம்பந்தத்தில் தான் இருக்கும் நெருப்பு. சாத்தியதா அவச்சேதக சயோக சம்பந்தம் அவச்சின்ன, இது முதல் நிலை. சாத்தியதா அவச்சேதக இத்தனை தர்ம அணவச்சின்ன, பானையை பற்றி பேசுகிறோம் நம்ம, பானை இங்கே இருக்கா இல்லையா நமக்கு என்னத்துக்கு அதை பற்றி கவலை. சாத்தியத்தை அவச்சதுக்கு இத்தர தர்ம அணவச்சின்னா, வேற தர்மத்தை பத்தி நம்ம பேசவே இல்லை, கடத்துவத்தை பத்தி பேச வேண்டாம் நமக்கு, இத்தர தர்ம அணவச்சின்ன அப்படின்னு பெருசா ஒரு ஒரு பாகத்துக்கு இந்த மூணு ஸ்வரூபம் தர்மம் சம்பந்தம் இதை வச்சு ஒரு லட்சணம் பண்ணுவாங்க. அடுத்ததுல போயிடக்கூடாது இல்ல, இது இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த கடத்துவம் அந்த அவச்சதகத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். கடத்துவம் எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கடத்துவம் கடத்தில் இருக்கா, பட்டத்தில்
துணியில இருக்காது, பானைத்தன்மை பானையில் தான் இருக்கும். தார்க்கிங்கிட்ட போய் கேளுங்க, இருக்கேயா அப்படின்னுவான். ஏய், பானைத்தன்மை துணியில் இருக்கான்னு கேட்டேன் ஐயா அப்படின்னா, இருக்கும் இருக்கும். இவனுக்கு என்ன புத்தி அதை கேட்டு போச்சு, எப்படியா இருக்கும் அப்படின்னா, கடத்துல இருக்கு கடத்தா, கடத்துவம், கடத்தோட கடத்துவத்தோட பிரத்யேகத்தை அபாவம் இருக்குங்களாங்க, ஏதோ ஒரு சம்மந்தத்தை இருக்கு. கடத்துவ பிரத்தியோகி, கடத்துவ பிரத்தியோகினா எதோட இன்மையை பத்தி பேசிட்டு இருக்கோம், கடத்துவம் இன்மை அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதோட அபாவம் இருக்குமா பானை துணியில? இருக்கும். சரி, இந்த பானை இங்க தரையில இருக்கு, இருக்கா இல்லையே அப்படிமா? ஏ, இங்க பானை இருக்குல்ல, இல்லையே, எப்படி இருக்கு பானை? எப்படி இல்லைங்கிறத கண்ணு முன்னாடி இருக்கு பானை இல்லைங்கிறிய அப்படின்னா, சமவாய சம்பந்தத்துல இல்லை, சயோக சம்பந்தத்துல இருக்கு, சமவாய சம்பந்தத்துல இருக்க, பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இல்லை, பிரிக்கக்கூடிய சம்பந்தத்துல இருக்கு. இருக்கிறத இல்லை, இல்லைங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத பேசுறது தக்கம். அப்படிதான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து தர்க்கத்தை பிரயோகம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணுறதுக்கு தான் இந்த தர்க்கமானது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கம் அவசியம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இது பேசுறது. அடுத்தது அவ்வியாப்தி, லட்சிய ஏகதேச விருத்தித்வம் அப்படின்னு அங்கே பார்த்தோம். லட்சியம் ஒரு இடத்துல மாத்திரம் இருக்கிறது அவ்வியாப்தி அப்படிங்கிற தோஷம். லட்சியத்தில் ஒரு இடத்துல மாத்திரம் இருக்கிறது எல்லா இடத்தையும் போல. என்ன என்ன அர்த்தம்? மாடு, மாடை பற்றி சொன்ன மாடுனா என்ன அப்படின்னா, கருப்பு கலரில் இருக்கிறது மாடு. கபில தோம்பிட்டீங்க லட்சணம், மாடு கருப்பு கலரில் மாத்தமாக இருக்குது, வெள்ளையில் இருக்குது, சிவப்பில் இருக்குது, கலர் கலராக இருக்குது, ப்ரௌனில் இருக்குது, சிவப்புனா ப்ரௌன் சொன்னேன், இருக்குது, கலர் கலராக இருக்குது. இப்போ அந்த மாடெல்லாம் நீங்கள் பேசவே இல்லை, நீங்கள் மாடு கருப்பு அப்படின்ட்டீங்க, முடிஞ்சு போச்சு. கபிலத்தம் கோத்தம் அப்படின்னா மாடு, மாட்டு லட்சணம் போச்சு. மாட்டு லட்சணம் போச்சுன்னா எல்லா மாட்டுலேயும் போல. அல லட்சியம் ஏகதேசத்தில் மாத்திரம், ஒரு பாகத்தில் மாத்திரம் இருக்குது. இந்த லட்சிய ஏகதேசம் அப்படிங்கிறத தாக்கிக்க சொல்கிறது என்னது? லட்சியத்தை அவச்சேதக சமானாதிகரண அத்தியந்த அபாவ பிரதியோகித்வம் அப்படிமா. லட்சியத்தை அவச்சேதக, லட்சியத்தை அவச்சேதக கோத்வ சமானாதிகரண இருக்கு. அத்தியந்த அபாவ லட்சியத்தை அவச்சேத சமானாதிகரண அத்தியந்த அபாவ பிரத்தியோகித்வம், அத்தியந்த அபாவம் அதனுடைய இன்மைக்கு பிரத்தியோகியா இருக்கிறது, பாத்திரமா இருக்கிறது. லட்சியத்தை அவச்சேதகம் கோத்வம், கோத்வத்தோட சமானாதிகரணம் கோத்வ ஜாதி. எங்க இருக்கும் சமானாதிகரணம்? அதோட ஜாத்தியில தான், கோத்வ ஜாதி. அந்த கோத்வ ஜாத்தியோட கோத்வ ஜாத்தியிலேயே இந்த லட்சணமானது அத்தியந்த அபாவமாக இருக்கும், இது முழுசா இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறது அவ்வியாப்தி. என்னது? லட்சியதா அவச்சேதக சமானாதிகரண, கரெக்ட். இது லட்சியம் மாத்திரம் இல்லாம அத்தியந்த அபாவ பிரத்தியோகித்வமா இருக்கும். லட்சியத்தை அவச்சேதக சமானாதிகரண கோத்தம், அதுல மாத்திரம் இல்லாம அதோட அத்தியந்த அபாவ பிரத்தியோகியா இருக்கிறது, டோட்டலா அதுல கம்ப்ளீட்டா இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது. அதுக்கு பேரு உங்களுக்கு அவ்வியாப்திங்கிற தோஷம், அசம்பவம் அப்படிங்கிற தோஷம். அடுத்தது அசம்பவம்னா என்ன? லட்சிய மாத்திராவிருத்தித்வம், லட்சிய மாத்திரத்துல அவிருத்தி, எதை நம்ம குறிக்கிறோமோ அதுல மாத்திரம் இல்லாம இருக்கிறது. இதை சொல்லணும்னா என்ன சொல்லுவான்? கோக்கு லட்சணத்துக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, மாடு ஒரு குழம்புடையது அப்படிங்கிறது. மாட்டுக்கு ரெண்டு குழம்பு பிரிஞ்சிருக்கும், ஹூஃப் அப்படிமா பிரிஞ்சிருக்கும், அது ஒத்த குழம்புடையது குதிரை. நீங்கள் லட்சம் சொல்ல போகிறது என்னது? மாட்டுக்கு. ஆனால் ஒத்த குழம்புன்னு சொன்னதுனால போனது என்னது? குதிரைக்கு. மாட்டில் போகவே இல்லை, மாடு முழுசாக போகலை, இல்லை முழுசாக இல்லாமல் மாட்டை தவிர மற்றதுக்கும் போச்சு அப்படின்னு இல்லாமல், மாட்டுக்கு முழுசாக போகலைன்னு இல்லாமல் மாட்டுக்கே போகல, அது வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அது அசம்பவம். அதுக்கு லட்சணம்
லட்சதாவச்சேதக வியாபகி பூத அபாவ பிரதியோகித்வம். லட்சதாவச்சேதக கோத்வ வியாபகி பூத்வ, வியாபகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வியாபகம்னா அதிக தேச விருத்தித்வம், வியாபகி பூத அதிக தேசத்தில் இருக்கிறது மாட்டுத்தன்மை, அதனுடைய ஜாதி ஃபுல்லுக்குலையும் அபாவத்துக்கு இன்மைக்கு காரணமாக்குறது. அதுக்கு பேர் தான் உங்களுக்கு வியாபகி பூத அபாவ பிரத்தியோகித்வம் தானது அசம்பவம். அந்த சப்தத்தோட ஜாலத்தை காமிக்கிறதுக்காக நான் சொன்னது இது. இத யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானத்தை நம்ம பார்ப்போம். யதார்த்த ஞானம்னா என்ன? யதார்த்த ஞானம் அப்படின்னு பார்த்தோம், ரெண்டு ஞானம் இருக்கும், ஒன்று யதார்த்த ஜானம் இன்னொன்று அயதார்த்த ஜானம். யதார்த்த ஜானம்னா தத்வதே தத் பிரகாரகோ ஜானம் யதார்த்த, அது அதில் அதுங்கிற புத்தி, கடம் அதில் கடங்கிற புத்தி, அது யதார்த்தம். தத்துங்கிறது கடம்னு எடுத்தணும்னா கடம் கடவதி கடத்துவ பிரகார ஜானம் யதார்த்தம், கடத்தில் கடத்துவ பிரகாரம் இருக்கிறது யதார்த்தம், கரெக்டாக. அப்படி இங்க அதை சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? தத்வன் நிஷ்டா யா விசேஷதா, மூணு விஷயத்த சொன்னேன், சொரூபம் சம்பந்தம் தர்மம், அதை வச்சு நான் பேசுறேன். அதை தத்வன் நிஷ்ட தத்வத் நிஷ்டா அதுல இருக்கிறதா இருக்கிற யா விசேஷதா, விசேஷத்து தானே நிஷ்டமா இருக்கும், நிஷ்டாங்கிறது எங்க உபயோகம் பண்ணுவோம், விசேஷத்துக்கு சொரூபத்துக்கு. தத்வன் நிஷ்டா யா விசேஷ்யதா, சொரூபத்தை சொல்லிட்டேன் இப்போ. அடுத்தது சம்பந்தம், தாதிருஷ விசேஷ்யதா நிரூபிதா யா தன்னிஷ்டா பிரகாரதா, அந்த மாதிரி விசேஷத்தில் இருக்கிற தன்னிஷ்டா பிரகாரதா, பிரகாரத்தன்மை அதில் இருக்கிற பிரகாரத்தன்மை சம்பந்தம். அடுத்தது தர்மம், தாதிருஷ பிரகாரசாலித்வம், அந்த மாதிரி பிரகாரத்தன்மை உடையது. தன்மன் நிஷ்டா யா விசேஷதா சொரூபம், அதுல தாதிருஷ பிரகாரசாலித்வம் தர்மம், அதுக்கு சம்பந்தம் என்ன? தத்வத் தத்வத் விசேஷதா நிரூபித பிரகாரத்தா, தத்மன் நிஷ்ட பிரகாரத்தா அப்படிங்கிறது, புரியுதா? தது வது நிஷ்டா தது, சரி இதுக்கு உதாரணம் இருக்குமே, இல்லாட்டி சிம்பிளா சொன்னோம்னா பிரிச்சு சொன்ன மூணு தான், சொரூபம் தர்மம் சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு பிரிச்சு சொன்னதுனால அப்படி சொன்னேன். இல்லாட்டி சிம்பிளா சொல்லணும்னா தத்வன் நிஷ்ட விசேஷதா நிரூபித தத்வன் நிஷ்ட பிரகாரதா சாலினா சாலித்வம் அப்படிம்பாங்க. தத்வன் நிஷ்ட விசேஷதா நிரூபித தத்வத் நிஷ்ட பிரகாரதா சாலித்வம் அப்படின்றவாங்க. சிம்பிள் லட்சணம் தத்வத்து தத்வத்து அப்படின்னா என்னத்தை பார்க்க போகிறோம்? வெள்ளியை பார்க்குறோம், ரஜதத்வத்து, தத்வத்துனா ரஜதம், ரஜத்தை தான் நான் பார்க்குறோம், ரஜதத்வத்து ரஜத நிஷ்டா தன்னிஷ்டா ரஜத நிஷ்டா யா விசேஷதா தத் தாதிருஷாலி தாதிருத பிரகாரசாலி ஞான சாலித்வம், தாதிருஷ பிரகாரம்னா இதம் ரஜதம், ரஜதத்தை இதம் ரஜதம்னா தாதிருஷ பிரகாரம், இதம் சுக்தி அப்படின்னா தாதிருஷம் இல்லை, அது தாதிருஷ பிரகாரம் இல்லை, அது ரஜதத்தில் இதம் ரஜதம்ங்கிறது தாதிருஷ பிரகாரம். அப்போது சொருப்பம் முடிஞ்சு போச்சு, தர்மம் முடிஞ்சு போச்சு, நடுவில் இருக்கிறது சம்பந்தம். தன்னிருப்பிதா யா ரஜத நிஷ்டா பிரகாரதா, தன் நிரூபித்தானா சொரூப நிரூபித்தா யா ரஜத நிஷ்டா பிரகாரதா, ரஜதத்தில் என்ன பிரகாரம் இருக்கும்? ரஜதத்துவம், அதான விசேஷனம், ரஜதந்த பிரகாரத்தை ரஜதத்துவம் தானே, அப்படி இருக்கிறது லக்ஷணம், சொரூபம் தர்மம் சம்பந்தம் இதுதான், சரியா? இதை திருப்பியும் இப்போ உதம் போட்டு கேட்டானா புரியுற மாதிரி இருக்கும். சரி பார்ப்போம், இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால்,
நியாய போதனை முதலிய கிரந்தங்களை வச்சுட்டு யாராவது இந்த மாதிரி நஷ்டா புஷ்டா புஷ்டா அப்படின்னா ஒன்றும் டென்ஷன் ஆகாத உட்காரு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் நம்ம. யா ஹரிஹி ஓம்.